Hi, hello makale. Welcome to KST Travel and Videos. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான ஹாப்பி நியூஸ் ஒன்னு ஷேர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். இது பாத்தீங்கன்னா நம்ம எதுவும் டெஸ்டினேஷன் மற்ற இடத்துல இருந்து நம்ம இந்த வீடியோ எடுக்கல. ஆக்சுவலி நம்ம சேனல் பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி லாஸ்ட் 1.5 இயர் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 250 வீடியோஸ் போட்டிருக்கோம். இது உங்களுக்கு எல்லாருமே தெரியும், சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி மானிட்டைஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ சேனல் மானிட்டைஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் அஸ் வெல் அஸ் நம்ம சேனல் ஃபேன் ஃபாலோவர்ஸ் மட்டும்தான். தேங்க்யூ ஃபார் தட். நான் ஏன்னா நம்மளோட எஃபர்ட், நாங்கள் எவ்வளோ எஃபர்ட் எடுத்தாலும் சில இடங்களில் வீடியோ நல்லா எடிட் பண்ணியிருப்போம், சில இடங்களில் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எடிட் கூட பண்ணியிருக்க மாட்டோம், சும்மா அப்லோட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலுமே அந்த வீடியோஸ் கூட பார்த்தீங்கன்னா 5000 வியூஸ், 10000 வியூஸ் வந்து மக்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. அதை கண்டினியூ பண்ணுங்க. ஆக்சுவலி நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்களுக்கு மானிட்டேஷன் ஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட் ரெவன்யூ எவ்வளோ வந்திருக்குங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நாள் ரெவன்யூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும்தான் நான் சொல்லுவேன். என்னடா இவன் அட்வைஸ் சொல்கிறான்னு பார்க்காதீங்க. ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் புதுசாக, ஏன்னா அந்த ரெவன்யூ பார்த்ததுக்கப்புறம் இதை சொல்லணும்னு தோணுது, நீங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க ஜாபை தயவு செஞ்சு ரிசைன் பண்ணுறதோ இல்லை அதை ட்வீட் பண்ணுறதோ அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா எங்களோட ஃபஸ்ட் ரெவன்யூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் ரெவன்யூ 5.38 ரூபீஸ், இதுதான் எங்களோட ஃபஸ்ட் ரெவன்யூ. அஃபிஷியலாக உங்களுக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரீன் பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு எங்களோட ஃபஸ்ட் நாள் ரெவன்யூ தான் இதை போஸ்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு யூடியூப் ஸ்டார்டராக இருந்தால் நீங்கள் மானிட்டைஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களுக்கு மினிமம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாமல் உங்களோட சேனல் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து மினிமம் 4000 ஹவர்ஸ் வாட்ச் ஹவர்ஸ்ம்பாங்க, 4000 ஹவர்ஸ் வீடியோ ரன் ஆகிருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் அதை பண்ணலாமா அப்படின்னா இல்லை, இது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பீப்புள் வாட்ச் பண்ணணும் ஃப்ரம் மல்டிபிள் மொபைல். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக வந்து கால்குலேட் பண்ணுவாங்க இந்த 4000 ஹவர்ஸு. நீங்கள் புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ரெண்டு விஷயம் தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கண்டென்ட் வீடியோஸ் தான் போடணும், அடுத்தவங்களோட கண்டென்ட் வீடியோஸ் எடுத்து நீங்கள் போடக்கூடாது. நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆகும். ஏன்னா வேற ஒருத்தவங்களோட வீடியோ எடுத்து போடும்போது அவங்க எப்போ வேணால் உங்கள் சேனலை வந்து பிளாக் பண்ணலாம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து. செகண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் வயலன்ஸ் இல்லை டேஞ்சரஸ் ஆக்ட் அந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் போடக்கூடாது, அந்த மாதிரி போட்டாலும் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். இதெல்லாம் தாண்டி நீங்கள் 4000 ஹவர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் உங்களோட வீடியோஸ் வந்து மானிட்டைஸ் ஆகும். நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கும் நிறைய, நாங்கள் வந்து டைரெக்டாக 4000 ஹவர்ஸ் வரல, நம்மளுக்கும் நிறைய காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படி இப்படின்லாம் வந்துருக்கு. என்னென்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மியூசிக் என்னென்னா லைக் சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் ஓடிட்டு இருக்கும் பேக்ரவுண்டில், அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்ட்ரைக் வந்துருக்கு. இதெல்லாம் தாண்டி தான் நம்ம இப்போ 4000 ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், மானிட்டைஸ் ஆகிருக்கு. நம்மளோட ஃபஸ்ட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 5.35 ரூபீஸ் ஸ்டார்ட் ஆச்சு. பட் ஆனால் அதோட ஸ்டாப் ஆகலை. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு 10 ரூபீஸ் வந்துச்சு, அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 15 ரூபீஸ் வந்துருக்கு. இந்த மாதிரி நம்மளோட ப்ரைஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. நம்ம பண்ணுற எந்த ஒரு விஷயமே எஃபர்ட்டுமே சரி வீணாக போகாது. பட் எட்டாவது ஒன்று அவசரப்படாதீங்க. நம்ம என்னென்னா இன்னைக்கு மேபி நம்மளோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 30 ரூபீஸ் 40 ரூபீஸ் இருக்கலாம். பட் இன் ஃபியூச்சரில் நம்ம கண்டென்ட் எப்படி வேணால் ஹிட் ஆகலாம். நம்ம வீடியோஸ் போடுறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி வீடியோ போடணும். இப்போ நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்னெல்லாம் வீடியோஸ் போட்டிருக்கோம்னா, இப்போ லாஸ்ட் 1 இயர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஊட்டியை வந்து கவர் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஊட்டியில் ரெகுலர் டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லாமல் ஹிடன் ஸ்பாட் நிறைய நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தமிழ் கலாச்சாரம் நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிங்க ஒரு சில டைம், என்ன இவனுங்க இவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கானுங்க பட் எதுவுமே எதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட அஜெண்டா என்னன்னா நம்ம டிராவல் பற்றி நிறைய பேசுகிறோம், தமிழர் கலாச்சாரத்தை பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்ன சொல்கிறது முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் வேணும்னாலும் நம்ம அதை பற்றி நிறைய பேசுகிறோம். லைக் ஐஆர்டிசி வீடியோ போட்டிருக்கோம், டிரைவிங் ஸ்கூல் வீடியோஸ் போட்டிருக்கோம், கவர்மெண்ட் அஃபிஷியல் சைட்ஸ் பற்றி நிறைய போட்டிருக்கோம். நீங்கள் பாருங்க, இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நீங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னா, நான் முன்னாடி சொன்னது தான் திரும்பவும் சொல்கிறேன், அவசரப்பட்டு உங்களோட ஜாப் ட்வீட் பண்ணாதீங்க, ரிசைன் பண்ணாதீங்க.
பொறுமையா வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க வீடியோஸ் போடலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சோசியல் நெட்வொர்க் என்ன சொல்றது, உங்களுக்கு நெட்ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ எல்லாருக்கிட்டையுமே மினிமம் 10 GB இருக்கு, 15 GB இருக்கு. ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி உங்களுக்கு 1/2 hour ஆகும் எடிட் பண்ணி. இது ரொம்ப பெரிய விஷயமே இல்லை. ஒரு சைட் நீங்கள் வந்து கண்டினியூஸாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம கண்டென்ட் ஹிட் ஆகிறனே ஹிட் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம நம்மளோட எஃபர்ட் மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கும். சேம் லைக் நாங்களும் இப்படி தான் ஃபஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோ போடும்போது ஒரு மாதிரி இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 250 வீடியோ கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் நாங்களே யோசிப்போம், இந்த வீடியோலாம் போடுறோமே ஏதாவது யூஸ்ஃபுல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இந்த இந்த 30-40 rupees நாங்கள் பார்க்கல, ரெவன்யூ மைண்டடோடு பார்க்கல. எங்களோட எஃபர்ட்டுக்கு சம்திங் ஏதோ நடக்குது. என்னென்னா இந்த 4000 hours அப்புறம் என்ன நடக்குதுங்கிறது தான் எங்களோட முழு இன்ட்ரெஸ்ட்டையும் நாங்கள் வச்சுருந்தோம். பட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது இப்போ எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுங்கள், முடிஞ்சளவு ட்ரை பண்ணுங்கள், எஃபர்ட் பண்ணுங்கள், எஃபர்ட் கொடுங்க. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ டு ஆல் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க எங்களுக்கு. பார்த்தீங்கன்னா 3 months ஆச்சு 3-4 comments வர்றதுக்கு. இன்றைக்கி டெய்லி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 10-15 comments வருது, நாங்கள் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறோம். உங்களுக்கு எங்கள் வீடியோவில் எந்த டவுட் இருந்தாலும் தயங்காமல் நிறைகள் குறைகள் எது இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம், கரெக்ட் பண்ணிக்கிறோம், எங்களை நாங்களே நிறைய சரி பண்ணிட்டு வரோம். தேங்க்யூ ஆல், கீப் வாட்சிங் KHG ட்ராவல் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.